யூத பண்பாடும் வசன விளக்கமும் அதிகாரம் 12. பயப்படாதே சிறுமந்தையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பிரதான மேய்ப்பர். அவர் பிரதான மேய்ப்பர் மட்டுமல்ல, அவரே நமது நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பராகிய இயேசு தனது 3.5 ஆண்டு உலக ஊழியத்தின் போது தம்மை பின் சென்ற மக்களோடு உரையாடும்போது ஒரு முறை குறிப்பிட்ட வார்த்தை தான் பயப்படாதே சிறுமந்தையே. லூக்கா 12:32. சிறுமந்தை என்ற பதம் பழைய ஏற்பாட்டின் பார்வையில் இஸ்ரேல் மக்களை குறிக்கும். தேவன் தனது தீர்க்கதரிசிகளை கொண்டு இஸ்ரேல் மக்களோடு செயல்பட்ட காலத்தில் சிறுமந்தை என்பதற்கு இணையான பதத்தை பயன்படுத்தி தனது மக்களான இஸ்ரேலை தேற்றினார். ஏசாயா 41:14. தேவன் தமது மக்களான இஸ்ரேலை ஒரு நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளை மேய்ப்பது போல் மேய்த்து காப்பார். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40:11. ஒரு நல்ல மேய்ப்பன் தனது சிறுமந்தையை எப்படி மேய்த்து காய்ப்பான் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. பழையற்பாட்டின் காலத்தில் இஸ்ரேல் தேசம் பல அண்டை நாடுகளால் பலமுறை நெருக்கப்பட்டது. எசையா தீர்க்கதரிசியின் காலத்தில் அசீரிய தேசம் இஸ்ரேல் மீது படையெடுத்து மக்களை கொடுமைப்படுத்தியது. மேலும் அசீரியாவின் படைகள் எருசலேம் நோக்கி வந்தன. எசையா 36:39. இதனால் எருசலேம் பகுதியில் யூத மக்கள் அசீரிய படைகளைக் கண்டு மிகவும் பயந்தனர். இந்நிலையில் இஸ்ரேல் மக்களை தேற்றவும் அவர்கள் பயத்தை நீக்கி பலப்படுத்தவும் ஆண்டவர் எசையா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். அப்போதுதான் மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார் என கூறி எருசலேம் மக்களையும் எசேக்கியா ராஜாவையும் பலப்படுத்தினார். ஏசாயா 40:11. மேலும் யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என கூறி இஸ்ரவேலின் பயத்தை மாற்றினார். ஏசாயா 41:14. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. ஆண்டவர் உரைத்தபடியே எருசலேம் மக்களையும் எசேக்கியா ராஜாவையும் தேவன் அசீரிய ராஜாவின் படையெடுப்பிலிருந்து காப்பாற்றினார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, இஸ்ரேல் மக்களை பயத்திலிருந்து விடுவித்தார். பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற பயன்படுத்தியது போன்ற சொற்பதத்தையே இயேசு கிறிஸ்து தனது ஊழிய காலத்தில் பயன்படுத்தினார். பயப்படாதே சிறுமந்தையே. லூக்கா 12:32. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலை அண்டை நாட்டின் படையெடுப்பிலிருந்து காத்த தேவன் இன்றும் இயேசு கிறிஸ்துவின் சபையான தனது மக்களை எல்லா நெருக்கங்களிலிருந்தும் காக்க பலமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே சபையே, பயப்படாதே. சிறுமந்தை போல் சிறுபான்மையாக இருக்கிறோமே என பயப்பட தேவையில்லை. நமது மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர். அவர் கூறுகிறார், சிறுமந்தையே பயப்படாதே, அவரே நல்ல மேய்ப்பன். பண்டைய காலத்தில் இருவகையான மேய்ப்பர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருந்தனர். முதலாவது வகை கூலிக்கு ஆடு மேய்க்கும் மேய்ப்பர்கள். இவர்கள் பிறரின் ஆடுகளை அவர்களின் சொந்தக்காரர்களிடமிருந்து கூலி வாங்கி கொண்டு மேய்ப்பார்கள். இவர்கள் சில வேளை ஆடுகளை காட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் மேய்க்க கொண்டு செல்வர். அப்பொழுது சில வேளைகளில் காட்டு மிருகங்கள், சிங்கங்கள் இந்த ஆடுகளை தாக்கும். அப்படி சிங்கம் அல்லது பிற காட்டு மிருகங்கள் ஆடுகளை தாக்கும்போது இந்த கூலி வாங்கும் மேய்ப்பர்கள் தாங்கள் மேய்க்கும் ஆடுகளை காப்பாற்ற முயற்சிக்காமல் அவைகளை கைவிட்டுவிட்டு ஓடிப்போவார்கள். இரண்டாவது வகை மேய்ப்பர்கள் தங்கள் சொந்த ஆடுகளை மட்டும் மேய்ப்பார்கள். இவர்கள் எப்போதும் தங்கள் ஆடுகளை கொடிய காட்டு விலங்குகளிடமிருந்து கடுமையாக போராடி காப்பார்கள். தங்கள் உயிரை குறித்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். தங்கள் ஆடுகளை காப்பதும் மட்டுமே இவர்களின் ஒரே குறிக்கோளாக இருக்கும். தாவீது கூட ஒருமுறை தன் வீட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கம் ஆடுகளை கொல்ல வந்தது.
தாவீது அந்த சிங்கத்துடன் போராடி தன் சொந்த ஆடுகளை பாதுகாத்தான். 1 Samuel 17:34-36. இவ்விதமாக தன் சொந்த ஆடுகளை பாதுகாத்து மேய்க்கும் மேய்ப்பனுடன் தன்னை ஒப்பிட்டுத்தான், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்றார் இயேசு. யோவான் 10:11. ஆம், நமது நல்ல மேய்ப்பர் தனது உயிரை கொடுத்து நம்மை பாதுகாத்தார். இப்பொழுது உயிர்த்தெழுந்து நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே. அவரே ஆடுகளை அறிந்துள்ளார். ஒரு நல்ல கரிசனையுள்ள மேய்ப்பன் எப்போதும் தன் ஆடுகளுடனே இருப்பான். ஆகவே அவன் தன் ஆடுகளை குறித்து தெளிவாக அறிந்திருப்பான். ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பெயர் சூட்டி அழைப்பான். வெள்ளை ஆட்டிற்கு வெள்ளை என பெயரிட்டு அழைப்பான். கருப்பாட்டை கருப்பன் என பெயரிடலாம். சிறு ஆட்டை பொடியனென பெயரிடலாம். இப்படி ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஏதாவது ஒரு பொருத்தமான பெயரை சூட்டி மேய்ப்பன் அழைப்பான். அந்த பெயருக்குரிய ஆடும் தன் பெயரை மேய்ப்பன் அழைத்தவுடன் அதனை புரிந்து மேய்ப்பனுடன் வந்து சேரும். இந்த செயலையே இயேசு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்றார். யோவான் 10:27. இயேசு கிறிஸ்து மேகத்தின் மீது வரும்போது எக்கால சத்தம் துணிக்கும் போது அவர் நம்மை அழைப்பார். மேய்ப்பனின் சத்தத்தை புரிந்து ஆடு அவன் பின் செல்வது போல் நாமும் அவர் மத்திய வானில் வந்து அழைக்கும்போது அவர் பின் சென்று என்றென்றும் பரலோகில் அவரோடு இருப்போம். அவரின் சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தத்தோடும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இயேசுவே நமது மீட்பராக மேய்ப்பராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்போமானால் நாம் இயேசுவின் வருகையில் அவரது சத்தத்தை புரிந்து கொள்வோம். அவரும் நம்மை அறிந்துள்ளார். ஆகவேத்தான் பயப்படாதே சிறுமந்தையே என நம்மை பார்த்து கூறுகிறார். எனவே பயப்படாதே சிறுமந்தையே. அவரிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆடு மேய்ப்பவர்கள் தாங்கள் மந்தைகள் ஆட்டுக்குட்டிகளை ஈனும்போது மிக கவனமாக குட்டிகளை பாதுகாப்பர். அந்த இளம் குட்டிகளை தங்கள் தோல் புயம் மீது சுமந்து கொண்டு வருவர். ஏசாயா 40:11. இப்படி மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டிகளை கரத்திலேந்தி பாதுகாப்பதால் அந்த குட்டிக்கு எவ்வித சேதமும் ஒருபோதும் உண்டாகாது. காட்டு மிருகங்களிடமிருந்தும் கள்ளர்களிடமிருந்தும் கரடு முரடான பாதைகளிலும் ஆட்டுக்குட்டி பத்திரமாக காக்கப்படுகிறது. மேய்ப்பன் கரத்திலிருந்து அந்த குட்டிகளை எந்த திருடர்களும் பறித்து கொள்ள முடியாது. இவ்விதம் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை மேய்ப்பது போல் இயேசு கிறிஸ்து தனது சபையையும் அதில் ஒவ்வொரு விசுவாசையும் காக்க வல்லவராக இருக்கின்றார். இவ்வித நிகழ்வையே இயேசு குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதுமில்லை. யோவான் 10:28. தாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த நித்திய ஜீவனை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது, சாத்தானாலும் முடியாது. நாம் அவர் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆகவே சிறுமந்தையே, பயப்படாதே. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. ஏசாயா 43:2. இந்த வசனமும் மேய்ப்பன் தன் ஆட்டை காக்கும் செயலையே குறிப்பிடுகிறது. மேய்ப்பன் தன் ஆடுகள் காட்டில் ஆறுகளை கடக்கும்போது ஆற்று வெள்ளம் அவளை அடித்து சென்று விடாதபடி கவனமாக இருந்து காத்து கரை சேர்ப்பான். அதுபோலவே காடுகளில் கடும் வெயில் நேரங்களில் காட்டுத்தீ ஏற்படும். அவ்விதமாக காட்டுத்தீ ஏற்படும் போது தனது ஆடுகளில் ஒன்று கூட சேதமடையாமல் காப்பான் நல்ல மேய்ப்பன். அதையே வசனம், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என கூறுகிறது. ஏசாயா 43:2. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பதால் நரகத்தின் அக்கினியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவது எத்தனை நிச்சயம். ஆதலால் பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சபையே, பயப்படாதே விசுவாசியே. அவர் நமக்காய் உயிரை கொடுத்த நல்ல மேய்ப்பர். அவரின் கரத்தில் நாம் பாதுகாப்பாக இருப்பது எத்தனை பாக்கியம். ஆதலால்
பயப்படாதே சுரமந்தையே. இஸ்ரேல் மக்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கும் தேவன் நமக்கு இப்போது பரலோக ராஜ்யத்தை தர ஆவலாக இருக்கின்றார். ஆகவே பயப்படாதே சுரமந்தையே, பயப்படாதே. இந்தியாவை வல்லராசாக மாற்ற இயேசுவே வல்லவர். ஆகவே சுரமந்தையே, பயப்படாதே.